ராமேஸ்வர மீனவர்கள் 17 பேர் மற்றும் அவர்களின் 2 விசைப்படகை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றதை கண்டித்து ராமேஸ்வரத்தை அடுத்த தங்குச்சி மடத்தில் அனைத்து மீனவ சங்க கூட்டமைப்பு சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய மக்களின் தொடர் கோரிக்கை ஒன்றாகத்தான் இருக்கிறது, இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் நடைபெறக்கூடாது அப்படின்னு. தற்பொழுது அவர்கள் தரப்பிலிருந்து அரசுக்கு முன்வைக்கும் கோரிக்கையாக அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இருக்கிறார்கள், விரிவான விவரங்கள் என்ன, கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது சொல்லலாம். நிச்சயமாக வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்து பிரதான தொழிலாக இருந்து வருவது விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில். மூன்றில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் வாழக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரமாக இந்த மீன்பிடி தொழிலையே நம்பியிருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு நாளும் கடலுக்கு மீன் பிடிக்க சென்று விட்டு வீடு திரும்புவது என்பதே பெரிய நித்திய கண்ட பூரண ஆயுசு போன்ற நிலையிலேயே மீனவர்கள் தங்களுடைய வாழ்வை கழித்து வருவது யதார்த்தமான நிலையாக இருந்து வருகிறது. தங்களது பகுதியில் வசிக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக நிரந்தர தீர்வை எட்டி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் நிகழ்வை தடுத்து நிறுத்த மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கோரிக்கை வைத்தும் கூட கைது அதே போல அவர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடைமுறையானது தொடர்ந்து வருகிறது. இந்த சூழலில் கடந்த செப்டம்பர் 29 அன்று மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 17 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இன்று தங்கச்சி பகுதியில் மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் அதே போல உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்களுடைய கோரிக்கையை இந்த அரசு செவிசாய்த்து நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என குடும்பமாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக மீனவ பிரதிநிதி திரு போஸ் நம்ம இடத்துல இருக்கிற அவரிடத்தில் இது குறித்து கேட்போம். சார் வணக்கம். இது இந்த போராட்டம் எப்படி நடக்குது உங்களோட தகவல்? கடந்த 29 ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 2 விசைப்படகையும் அதில் சென்ற 17 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கிறாங்க. கடந்த ஜூன் மாதம் தடைக்காலம் முடிஞ்சு 15 அப்புறம் இதுவரை 30 மேற்பட்ட விசைப்படகுகளும் 10 மேற்பட்ட நாட்டுப்படகுகளும் 200 மேற்பட்ட மீனவர்களையும் சிறைப்பிடிச்சு இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க. இதில் 21 மீனவர்கள் வந்து 2வது முறை படகு ஓட்டுநர் என்று தண்டனை கைதிகளாக 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் என்று தண்டனை கைதிகளாக சிறையில் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இந்த சிறையில் இருக்கிற மீனவர்களுக்கு மனித உரிமை மீறல் செயலை வேற இலங்கை அரசாங்கம் செய்கிறோம். அதை இந்த கூட்டம் வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதுபோக 50 மேற்பட்ட மீனவர்களுக்கு வந்து 1,50,000 முதல் 1.25 கோடி ரூபாய் வரை அபராதம் போட்டிருக்காங்க. அபராதம் கெட்டலைனா 3 மாதம் 6 மாதம் அவங்க சிறை தண்டனை அனுபவிக்கணுங்கிற ஒரு சட்டத்தை வந்து இலங்கை நீதிமன்றம் போட்டிருக்கிறாங்க. இது ஒரு கொடுமையான செயல். ஏன்னா வயிற்று பொழப்புக்காக மீன் பிடிக்க போகிற மீனவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் அபராதம் எப்படி கட்ட முடியும்? அதுபோக 50 மேற்பட்டவர் இன்னும் சிறையிலே இருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போ தொடர் நிகழ்வாக வந்து இலங்கை கடற்படை கச்சேதீவில் முகாமிட்டு பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்கிற மீனவர்களை கைது பண்ணுறதும் படகுகளை பறிமுதல் செய்கிறதும் தொடர் வாடிக்கை நிகழ்வாக இருக்குது. இதை மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசுடன் பேசி எங்களுக்கு பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமையும் இந்த சிறையில் இருக்கிற தண்டனை கைதிகள் அனைத்து மீனவர்களையும் கூடிய விரைவில் விடுதலை பண்ணி இந்த நாட்டுப்படகை விசைப்படகை எங்களுக்கு விடுதலை பண்ணி தரணும். பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதில் தமிழக அரசு வருகின்ற சட்டசபையில் வந்து அழுத்தம் கொடுத்து தீர்மானம் போட்டு பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. நிச்சயமாக இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படுவதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.